prema tu pere. Elena. Pon prema. Elena. Ahí voy a poner la castaña. முதுகுளத்தூர் கலவர வழக்குல இரட்டை ஆயுள் தண்டனை பெற்றவர்கள். பெருவாரியாக இங்கே திரண்டிருக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் முதற்கன் எனது அன்பு வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் இந்த தேசிய தலைவர் திரைப்படத்தின் இயக்குனர் அரவிந்தரன், நண்பர் பஷீர் அவர்களுக்கு, தேசிய தலைவர் அவர்களுக்கு, தேவராகவே வாழ்ந்திருக்கும் அன்பு நண்பருக்கு இன்று பிறந்த நாள். அந்த பிறந்த நாளோடு சேர்த்து படத்தை பற்றின சில விஷயங்களை உங்கள்கிட்ட சொல்லிடலாங்கிறதுக்காக தான் இந்த சின்ன ஒரு ஏற்பாடு செஞ்சோம். ஆனா இன்னைக்கு இந்த கூட்டத்தோடு இப்படி பார்க்கும்போது படம் வெளியான மாதிரி ஒரு பிரேமை ஏற்படுது. படத்தை பேர் ரிலீஸ் பண்ணிட்ட மாதிரி தியேட்டர்ல பாக்குற மாதிரி ஒரு இதை ஏற்படுது. படத்தின் எல்லா இதுவும் முடிஞ்சிடுச்சுங்க. படத்துல வந்து ஒரு சர்ப்ரைஸா ஒரு விஷயம் வச்சிருந்தோம், அதை இன்னைக்கு அறிவிக்கணுங்கிறதுக்காக வச்சிருந்தோம். இளையதிலகம் பிரபு அவர்கள் இந்த படத்திலே வந்து நடித்திருக்கிறார்கள். சர்ப்ரைஸாக வச்சுருந்தோம், சரி அதை படம் ரிலீஸ் அப்போ சொல்லுவோம்னு. படத்தின் எல்லா வேலையும் முடிஞ்சு இறுதிக்கட்ட பணிகளில் இருந்துகிட்டு இருக்குது. சென்சார் முடியாதனால எங்களால் அதனுடைய வெளியீடு தேதியை வந்து சொல்ல முடியல. பட் சென்சாரில் எந்த பிரச்சனையும் வராத அளவுக்கு தான் படத்தை பண்ணியிருக்கோம். ஏன்னா எங்கள் அண்ணன் நவமணி அண்ணன் அவர்கள் தேவர் ஆய்வாளர், ஒரு ஒரு பகுதியையும் செதுக்கிறதுக்கு, அதாவது படத்தை நாங்கள் செதுக்கியிருக்கோம், அதுக்கு முழு முயற்சியாக இருந்தவர் வந்து அண்ணன்தான். எதாக இருந்தாலுமே வந்து அதை தெளிவாக எடுத்து கூறி எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லாத அளவுக்கு படம் ரொம்ப அற்புதமாக வந்திருக்கு. பத்திரிகையாளர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப பாராட்டுவீங்க, அந்த அளவுக்கு படம் வந்திருக்கு. இதில் பஷீர் சாரை பற்றி குறிப்பாக சொல்லணும். இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க, அதாவது இந்த பொன்னியின் செல்வனுக்கு சொன்ன மாதிரி தேவர் படத்தையும் தொட்டால் அதை முடிக்கிறதுக்குள்ள பல சிரமங்கள் பல பிரச்சனைகள். எங்களுக்கு வந்து தேவர் ஐயாவே கூட இருந்து இந்த படத்தை வந்து நடத்தி கொடுத்த மாதிரி பிரச்சனைகள் வரும். பல பிரச்சனைகளை சந்தித்தோம், பல பிரச்சனைகள் வந்துச்சு, எல்லாமே அடுத்த நாள் வந்து மாறிடும். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப எளிமையாக தான் நாங்கள் வந்து கஷ்டங்களை வந்து கடந்து வந்திருக்கோம். இந்த நேரத்தில் நான் வந்து திரு சௌத்ரி அவர்களுக்கு நன்றி கூற கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா ஒரு நாள் திடீர்னு கூப்பிட்டு வாங்க சார், நம்ம சாருக்கு ஒரு சாருக்கும் எனக்கும் நல்ல நட்பு இருந்தது, திடீர்னு மேக்கப் போடலாம் அப்படின்னு கூப்பிட்டாரு. என்ன மேக்கப் அப்படின்னு நீங்கள் வாங்க சார் அப்படின்னாரு. போய் பார்த்தா தேவரா சாருக்கு எப்படி இருக்கும்னு. அப்போ தான் நான் வந்து அவரில் ஒரு சின்ன தேவரை பார்க்குறேன். வித்தவுட் எனி மேக்கப் கரெக்டாக இருக்க மாதிரி தெரியுது சார், கரெக்டாக இருக்க மாதிரி தெரியல, கரெக்டாகவே இருக்கும், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ப மாட்டீங்க, வேறு எதுவுமே பண்ணல, ஒரே ஒரு இந்த ஹேரை ஒண்டி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணும் தேவர் மாதிரி. அப்படியே பார்த்தா தேவர் நிற்கிறார், பட்டை போட்டு பொட்டு வச்சு அப்படியே தேவர் நிற்கிறாரு. எனக்கெல்லாம் செலுத்திடுச்சு, என்னடா இந்த அளவுக்கு சார் கண்டிப்பாக இதை வந்து மிகப்பெரிய வெற்றி படமாக நம்ம பண்ணலாம் சார்னு அன்னையிலேருந்து வந்து ஓயாமல் இந்த முயற்சிக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுத்தேன். இன்னும் இன்ஃபேக்ட் அண்ணன் அழைச்சிக்கிட்டு வந்ததும் வந்து சௌத்ரி சார் தான். ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஆள் இருந்தால் எந்த வகையிலையும் நமக்கு வரலாறில் வந்து தவறுகள் இல்லாமல் வந்துடும் அப்படின்னு சொல்லி. ஒரு பெரிய வரலாற்று படம் இது, ஆனால் வந்து ஒரு பயோஃபிக்ஷன்
பயம் மாதிரியும் தெரியாது, ஆக்ஷனாகவும் தெரியாது. வரலாற்று உண்மைகள் அப்படி அப்படியே இருக்கும். ஆனால் படத்தை பார்க்கறதுக்கு எந்த விதத்துலேயும் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் குறையாமல் படம் அப்படியே ஒரு நார்மல் படம் பார்க்குற அந்த இது இருக்கும். இந்த படத்தின் மூலமாக நாங்கள் சொல்ல வந்தது வந்து மறைக்கப்பட்ட வரலாறுன்னு தான் இந்த படத்துலேயே வந்து போட்டிருக்கோம். அண்ணன் பூபதி ராஜா சாரோட புக்கெல்லாம் நான் வந்து எல்லாத்தையுமே படித்தேன். இதுக்காக உட்காந்து கிட்டத்தட்ட அது கொரோனா காலகட்டத்தில் இதுக்கான ஸ்கிரிப்ட் ஒர்க்கு நாங்கள் பண்ணோம். அப்போ பார்த்தீங்கன்னா நிறைய டைம் கிடைச்சிது. தேவரை பற்றின அத்தனை புத்தகங்களையும் அண்ணன் வந்து நிறைய ஆவணங்களையே கொடுத்துருக்காரு. இப்போ நாங்கள் படத்தில் பண்ண எதையுமே யார் கேட்டாலும் வித் ஆவணங்களோடு எங்களால் காட்ட முடியல. பாருங்கள், குறிப்பிட்ட தேதியில் குறிப்பிட்ட இந்த விஷயம் நடந்திருக்கு. நான் முத முதல்ல பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் இதே வரியை தான் சொன்னாதான், இந்த படத்தை நீங்கள் பார்க்கும்போது தேவர் வாழ்ந்த காலத்தில் நாம் வாழ்ந்திருந்தால், நம்ம வாழ்ந்திருந்து பார்த்தோன்னா எப்படி இருக்கும், நேரில் அவர் கூடவே போராட்டத்துக்கெல்லாம் நம்மளும் போய் பார்த்தோன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ரிசல்ட் வந்து உங்களுக்கு இந்த படம் பார்க்கும்போது கிடைக்கும். அதே மாதிரி பசும்பொன் தேவரையா அவர்கள் எனக்கு இந்த படத்தை பண்ணின பிறகு, அதாவது அது வரைக்கும் எனக்குமே வந்து தேவரையாவை பற்றி ஓரளவுக்கு தெரியும். இப்போ நிறைய பேர் யாரை கேட்டாலும் வந்து நந்தனத்தில் செலை இருக்கு அப்படின்றாங்க யங்ஸ்டர்ஸ். அதாவது யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே நந்தனத்தில் செலை இருக்கு அதான் தெரியும். ஆனால் இப்படி, அதாவது ஒரு நான் படத்திலே வந்து அதுக்காக ஒரு டைலாக் போட்டேன், மனிதனாக பிறந்து தலைவனாக வளர்ந்து சித்தராக வாழ்ந்து தெய்வமாக மறைஞ்சார் அவர். உண்மையில் அவர் அப்படி தான் வாழ்ந்தார். ஒரு சித்தரா ஒரு பிறக்கும் போது தான் ஒரு மனுஷன் அப்படி வளர்ந்து வந்து நாட்டுக்காக அவ்வளோ இது பண்ணி நிறைய விஷயங்கள், தெரியாத விஷயங்கள் எல்லாமே இந்த படத்தை பார்த்த பிறகு இப்படிப்பட்ட ஒரு மாமனிதன் இந்த மண்ணிலே வாழ்ந்திருக்கிறான் என்பது வந்து ஒரு நம்மளாம் வந்து ஒரு பெருமையாக சொல்லிக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஒரு தமிழன் நம்ம வந்து பெருமைப்படக்கூடிய அளவுக்கு தேவரையா அவ்வளவு அற்புதமான ஒரு மனிதன். அது எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஏறக்குறைய இந்த படத்தில் வந்து 100% சொல்லலாம் தேவரை வந்து கொண்டுட்டு வந்திருக்கேன். அதுக்கு சாரு வந்து ரொம்ப அருமையான ஒத்துழைப்பு கொடுத்தாரு. இந்த நேரத்தில் இன்னொரு விஷயத்த சொல்லணும், அதுக்காக இந்த படத்துக்காக அவர் வந்து நான்வெஜ் சாப்பிடாமல் விரதம் இருந்து நடித்தார். ஏன்னா தேவரை யாருனாலும் நடிக்கிறேன் நான் வந்து இதாக இருக்கணும்னு சொல்லி அந்த அளவுக்கு வந்து எல்லாருமே மிகவும் கடினமான முயற்சி எடுத்து கடினமாக உழைச்சி கொண்டு வந்திருக்கோம். அதனால இது படம் வந்து இதை கொண்டுட்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறது உங்க கையில இருக்கு. படத்தை பார்த்த பிறகு உங்கள்கிட்ட இருந்து நிறைய கேள்விகள் வரும். நிச்சயமா எல்லாத்துக்குமே பதில் வந்து படமே உங்களுக்கு அந்த விடைகளை கூறும். இந்த விழாவில் சிறப்பாக அண்ணன் வந்து விஜயவரன் கலந்துகிட்டதில் எனக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமும். பத்திரிகையாளர்கள் எனக்கு தெரியும், முதல் படத்துலேருந்தே ஊமிகளிகள் படத்துலேருந்தே நீங்கள் எந்த அளவுக்கு எனக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருக்கீங்கன்னு. இன்னும் சொல்ல போனால் மற்றவங்களுக்கு கிடைக்கிறத விட எனக்கு ஒரு பங்கு அதிகமாகவே போயவே கிடைக்கிறது. நிச்சயமாக இந்த படத்துலேயே வந்து அதே ஒத்துழைப்பும் அதே அன்பும் நீங்கள் எனக்கு கொடுப்பீர்கள். நீங்கள் எதிர்பார்க்குற அத்தனை விஷயங்களையும் படத்தில் நானும் கொடுத்துருக்கேன்றதை சொல்லி தந்த இந்த வாய்ப்புக்கு நன்றி உரையோடு பெறுகிறேன். நன்றி. நடிகர் திலகம் வந்துட்டு தேவரையாவை சந்திச்சிருக்கேன். ஆமாம். அப்போ பிரபு சார் வந்துட்டு நடிகர் திலகத்தோட கேரக்டர் நடிக்கிறாரா? இல்லை. பிரபு சார் வந்து ஒரு சாதாரண ஒரு கேரக்டர் தான், தேவரையாவோ இது பண்ற மாதிரி ஒரு கேரக்டர் கூடால வர கேரக்டர். அந்த மாதிரி சம்பவங்கள் பெரிய தலைவர்கள் இல்ல, நிறைய பண்ணியிருக்கோம். அரசியல் இதுன்ற மாதிரி எது பெரு இது காட்ட வேண்டாம்ன்ற மாதிரி ஒதுக்கிட்டோம். தேவருடைய கதையே வந்து மிகப்பெரிய கதைங்க. நம்ம சொல்றதுக்கே வந்து நிறைய, இன்னும் வந்து நிறைய விஷயங்கள் அதுல இருக்கு. பார்ட் 2 நம்ம போனா கூட அதுல அந்த அளவுக்கு விஷயங்கள் இருக்கு. ஏன்னா அதான் சொல்லிட்டேன்னா இவரை பற்றி தேசியமும் தெய்வீகமும் எனது 2 கண்கள்னா தேசியத்தையும் நம்ம காட்டணும், தெய்வீகத்தையும் காட்டணும். அப்போ தான் அவரை சித்தருங்கிறத நம்ம முழுமையாக வந்து சொல்ல முடியும். அந்தளவு நம்ம முயற்சி பண்ணுறதுனால காலம் வந்து பத்தலை நிறைய விஷயங்கள். ஏன்னா சுதந்திர போராட்டத்துக்கு முன்னால் தொடங்குற கதை 1908 தேவரையா பிறக்கிறாங்க, அங்கே தொடங்குற கதை இங்கே வந்து 63 வந்து முடியுது, ஐயாவோட மரணத்தில் வந்து முடியுது. அது வரைக்கும் நம்ம வரணும்னா நிறைய நடிகர்கள் இதில் வந்திருக்காங்க. பாரதிராஜா சார் இருக்கார், ராதா ரவி சார் இருக்கார், சந்திரசேகர் சார் இருக்கார், வாகை சந்திரசேகர் இருக்கார், எம்எஸ் பாஸ்கர் இருக்கார், ஓஏகே சுந்தர் இருக்கார், நிறைய பேர் அந்த
எல்லாருமே வந்து என்னன்னா அவருடைய வாழ்க்கை பயணத்துல வர்றவங்களாட்டம் தான் வந்து வந்து அந்தந்த காலகட்டம் முடியும் போது அடுத்த வைக்க அடுத்த வைக்கணும் அப்படின்ற ஒரு டிராவல்லே தான் வந்து போயிருக்கு. பதில் சொன்ன படத்துல இதற்கான விடை இருக்கு. அன்னைக்கு நான் சொன்னது இன்னைக்கு நீங்க போட்டு பாருங்க, நான் அதே வழியதான் சொன்னேன். நீங்க கேக்குற கேள்விக்கான விடை படத்துல இருக்கு, படத்துல அந்த காட்சியே இருக்கு. இதில் ஷார்ட் அவுட் பண்ணுற அளவுக்கு எந்த ப்ராப்ளமுமே கிடையாது. இல்லை, அதாவது படத்தினுடைய இசை வந்து இளையராஜா சார். இதை மாதிரி நாங்கள் ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் ஒரு ஒருத்தர் வந்து பண்ணணும் அப்படின்னு நாங்கள் ட்ரை பண்ணி தேடி கொண்டுட்டு வரையில ஒரு சைடு அதுக்கான காலங்கள் வந்து நமக்கு இருக்க செய்யுச்சு. தேவர் மேல ஒப்பற்ற ஒரு மதிப்பும் மரியாதையும் வச்சிருக்காரு இளையராஜா சார். நான் ஃபர்ஸ்ட் சொன்னதே அவர்கிட்ட போய் சொல்லும் போது சொன்னேன், குறுக்கெடுப்பு மன்னிக்கணும் பத்தி. ஆமா, குறுக்கெடுப்பு மன்னிக்கணும். தேவருக்காக எது செஞ்சாலும் சிரம சாத்தியம். எது செஞ்சாலும் ஒரு சாதாரண பொதுக்கூட்டம் நடத்தினோம்னாலுமே எவ்வளவு கஷ்டம் வரும், மழை வரும், இதை நான் ஏன் தொட்டா அப்படின்ற மாதிரி நினைக்கிறதெல்லாம் வரும். ஆனா இது எல்லாம் நிறைய பேர் இந்த திரைப்படமா எடுக்கணும்னு முயற்சி பண்ணாங்க, அந்த இடத்துக்கு தொடங்கவே முடியல. அன்னைக்கு நாவரசர் காளிமுத்தனுடைய பையன்ல இருந்து எல்லா பேரும் பண்ணாங்க, யாருமே இன்னைக்கு ஆசைப்பட்டது. இன்னைக்கு ஏன்னா இன்னைக்கு வந்து இந்த அளவுக்கு வந்திருக்கிறாங்க அப்படின்னா சிரம சாத்தியம், சிரம சாத்தியம் தான். அதனால இளையராஜாவோ அவர் இல்ல டீம் டைரக்டர்கள் அவங்க குறைன்றதெல்லாம் இல்ல, பணமும் ஒரு பிரச்சனையா இருந்திருக்கும் அல்லது வேற சில காரணங்கள். வரலாறுன்னு சொல்றோம்ல, சித்தர்களை வந்து எப்போயும் சொல்லும் போது சொல்லுவாங்க, சித்தர்கள் வந்து அவங்களா நம்மளை தொடங்கணும், நம்ம போய் தொட முடியாது. அது உண்மையிலே அந்த படத்துக்கு நடந்தது. நீ நானே வந்து அறிவுக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள்லாம் இந்த படத்தில் பார்த்தேன். ஏன்னா ஒரு கிளைமேக்ஸு இது எப்படி பண்ண போகிறோம், இது கொஞ்சம் இதாக இருக்கேங்கும் போது அதற்கான விடை வந்து எனக்கு எங்கேருந்தோ கிடச்சிக்கிட்டே இருந்துச்சு. உங்களை போய் ஒரு நண்பர் வந்து சொல்லுவார், சார் தேவர் இதில் இப்போ அண்ணன் கேட்ட மாதிரி சிவாஜியோட சந்தித்த சீன் இருக்கா அப்படின்னு விஷயங்கள் வந்து அவராக கொடுத்துக்கிட்டு இருந்தார். நான் அதை பர்சனலாக ஃபீல் பண்ணாதேன். சென்சார் இன்னும் முடியலன்னு நான் சொல்லக்கூடாது. ரிலீஸ் சென்சார் முடிந்ததுன்னா இமீடியட் ரிலீஸ், ஏன்னா மற்ற எந்த குழப்பமும் கிடையாது கதையில், சென்சார்லேயும் குழப்பம் கிடையாது. நாங்கள் இன்னும் சென்சாருக்கு போகல, இப்போ தான் படத்தினுடைய ஃபைனல் ஒர்க்ஸு போயிட்டுருக்கு. அறிவிச்சிருக்காரு சிஎம் கண்டிப்பா எங்களுக்கு தேவருக்கு கண்டிப்பா அறிவிப்பார், அவரே அறிவிப்பார். இன்னைக்கு வரைக்கும் பாடல்கள்னாலதான் அந்த படம் இன்னைக்கும் பாடப்படுது, இன்னைக்கும் பாடல்கள் நிக்குது. நான் நம்ம படத்துல வந்து பாடல்களை வச்சிருக்கேன், தேவர் படத்துல பாடல்கள் வச்சிருக்கோம், எங்கேயுமே தேவர் பாடல பாடல்கள் வச்சிருக்கோம் படத்துல. ஏன்னா பாடல்கள்ங்கிறதா படத்தை வந்து நீண்ட காலத்துக்கு வந்து நமக்கு எடுத்துட்டு போற ஒரு விஷயமா இருக்கும். அப்படிங்கிறதுனால எல்லாருமே சார்க்கெல்லாம் நான் அண்ணன்ட்டெல்லாம் ரொம்ப போறேன், பாட்டு வச்சே ஆகணும்னு. ஏன்னா ஒரு இந்த ஒரு ஃபர்ஸ்ட் ரன்னு முடிஞ்ச பிறகு நமக்கு தேவைன்னா இந்த பாட்டு வந்து இன்னுமே பாருங்க, பட்டி தொட்டியெல்லாம் மதுரை போனீங்கன்னா இந்த பாட்டை நீங்க கேட்கலாம், பாடிட்டே இருக்கும், காலத்துக்கும் பாடிட்டு இருக்கும். அது அது நமக்கு கிடைக்கிற ஒரு வாய்ப்பு சினிமாவில் ஆடியோ விஷுவல்ங்கிறதுனால. அதனால எதுங்க நடிச்சதுக்கு வந்து எனக்கு இறைவன் கொடுத்த வரம். நான் ஒரு இஸ்லாமியனா பிறந்தாலும் ஐயா வந்து இஸ்லாமிய தாய்ப்பால் குடிச்சு வளர்ந்ததால எனக்கு அந்த பாக்கியம் இறைவன் கொடுத்துருக்கான். என்னுடைய நண்பன் சௌத்ரி வந்து இந்த ப்ராஜெக்டை வந்து ஃபர்ஸ்ட் நீங்க பண்ணணும்னு எனக்கு ஆரம்பிச்சு வச்சது.
இது தொடங்கினது அவர்தான். இதற்கு முக்கியமான ஒரு காரணம் வந்து அண்ணன் நவமணி அண்ணன். நவமணி அண்ணன் வந்து என்னை ஒரு ஒரு இன்ச்சாக நகர்த்தி 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 கொண்டு போய் ஐயா எப்படி இருப்பார்னு இந்த நிமிஷம் வரை சொல்லிட்டு இருக்காரு. ஏன் நானும் எங்கள் டைரக்டரும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தேவரை பற்றி கேட்டிங்கன்னா பிஹெச்டி படிக்கிற அளவு படிச்சிருப்பாங்க. ஏன்னா அண்ணனுடைய வழியில் நாங்கள் ஒரு 50% யார் கேட்டாலும் சொல்லுவோம். அதே போல் தான் என் நண்பன் சௌத்ரியும் ஒரே ஒரு ஒரே ஒரு குறுக்கீடு. அதாவது தேவரையை எங்கே போய் என்ன கலர் ட்ரெஸ் எடுத்து போட்டாரோ அதே துணி எடுத்து தான் சாருக்கு தச்சிருக்கோம். அது அது அண்ணன் தான் எடுத்து கொடுத்தாரு. இதே இங்கே தான் எடுப்பாருன்னு சொல்லி அதே இடத்துல எடுத்து அதே இதில் தான் தச்சிருக்கோம். அந்த அளவுக்கு நீங்கள் எல்லாமே தயாரிப்பாளரை பற்றி கேட்டீங்க. என்னுடைய நண்பர்கள் 3 பேர் தான் வந்து இந்த தயாரிப்பாளராக வந்தாங்க. இப்போது சில தடைகள்னால இப்போது என்னுடைய நண்பன் எஸ்எஸ்ஆர் சத்யா தான் வந்து இந்த படத்தை வந்து இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காரு. இந்த சமயத்தில் அவரால் வர முடியாத சூழ்நிலை. நண்பன் எஸ்எஸ்ஆர் பிக்சர் சத்யா அவர்களுக்கு இந்த டைமில் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்துக்கு ஒரே ஒரு சத்யா சாரை பற்றி சொல்லணும். பல இதுக்கு இடையிலையும் அவர் வந்து ரொம்ப வெகு சிறப்பாக தன்னுடைய ஒரு நண்பனுக்கு வந்து இந்த அளவுக்கு பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு வந்து அவர் பக்கபலமாக நின்று வெகு சிறப்பாக வந்து படத்துக்கு எல்லாத்தையுமே வந்து அவர் கொடுத்து படத்தை பெரிய அளவுக்கு கொண்டுட்டு வந்திருக்காரு. இந்த நேரத்தில் சத்யா சாருக்கும் அவருடைய எஸ்எஸ்ஆர் சத்யா பிக்சர்ஸ் நிறுவனத்துக்கும் என்னுடைய நன்றிகளை நான் தெரிவிக்க கடமைப்பேன். இதுக்கு இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து ஐயாவை உடைய நிகழ்ச்சியாக நினச்சி அண்ணன் வந்து சத்ய விஜயகுமார் அண்ணன் வந்தது வந்து எனக்கு பெரிய சந்தோஷம். ஏன்னா சந்திரசேகர் அண்ணன் அவங்க பிரதரு அவங்க ராஜேந்திர அண்ணன் எல்லாமே எனக்கு ரொம்ப இந்த வேடம் போட்டவுடனே என் மீது நிறைய பாசம் வச்சு அன்பு வச்சுருக்காங்க. அதே மாதிரி அண்ணனை வந்திருக்காங்க. பூபதி ராஜா அண்ணனை வந்து நான் இன்றைக்கி தான் பார்த்தேன். பட் அவர் பார்த்தோன்னே என்னால் பேச முடியல. ரொம்ப நாளாக அவரை பார்க்கணும்னு நினச்சிருந்தேன். திடீர்னு பார்த்தோன்னே அவர் என்னால் பேச முடியல. எங்கள் அண்ணன் வந்ததுக்கு ரொம்ப நன்றிண்ணே. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கிற என் நண்பன் சௌத்ரிக்கு இந்த சமயத்தில் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என்றைக்குமே இந்த டீம் வந்து தொடர்ந்து பயணிக்கும். டேரக்டர் சொன்ன மாதிரி இந்த படம் இப்போ சென்சார் முடிஞ்சவங்க நாங்கள் பார்ட் 2 நிச்சயமாக போக போகிறோம். இந்த கூட இருக்கவங்க எல்லாருமே எங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. நன்றி. பேசும்பொழுது தேவரவர்கள் மருத்துவமனையில் இருக்கும்பொழுது ஒரு இஷ்யூன்னு சொன்னாங்க. அது எஸ்எஸ்ஆர் டீம் ஒன்று தரப்பாக பேசினாங்க. அவர் ஒரு தரப்பு சொன்னார் பெரியவங்க. ஸோ இதில் எது உண்மை? இது உண்மையெல்லாம் நீங்கள் திரையில் பாருங்க. டைரக்டர் சொல்லியிருப்பாரு. இப்போ திருப்பி பேசி அந்த 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 இல்லை இல்லை அந்த இல்லை 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 அவர் வேற. அவர் பக்கம் வந்து எஸ்எஸ்ஆர் பையன். எஸ்எஸ்ஆர் பக்கம் வந்து அவருடைய அப்பா மேலே இருக்கிற பெரு பிரியத்தில் சொல்கிறார். சம்பவங்கள் என்ன அப்படின்றத அன்னைக்கு நான் வந்து தெளிவாகவே விளக்கமாகவே சொல்லியிருந்தேன். அவர் வந்து நீங்களாம் பத்திரிகையாளர்கள் நிறைய அரசியல்வாதிகளை பார்த்துருப்பீங்க. அரசியல்வாதிகள் ஆரத்தி எடுத்து பெண்கள் ஆரத்தி எடுப்பாங்க பார்த்தீங்களா. அந்த ஆரத்தி எடுக்கிறத கூட அந்த பெண்களை அணி வைக்க விட மாட்டார். அவராக எடுத்து வச்சுக்கிடுவார். இளமை காலங்களிலிருந்து அவருடைய வந்து ஒரு நைஸ்தீக பிரம்மச்சாரியாக வாழ்ந்தவர். 36 அவருக்கு வந்து வாய்ப்பூட்டு சட்டம் போட்டது. அவர் வந்தார் பார்த்த தேவருக்கு வந்து எஸ்எஸ்ஆர் வந்து அப்போ அவங்க அப்பா வந்து அவரோட கூட படித்தவர். அவருக்கும் ஒரு நட்புன்றது வேற, அரசியல்ன்றது வேற. அவர் இவர் சொல்லி வந்தார் அப்படின்றது அவர் பக்கம் வயசுக்கு அவர் தெரிஞ்சதை சொன்னார். அதுக்கு அன்னைக்கே நாங்கள் விளக்கம் சொல்லியிருக்கோம். முழுமையான விளக்கம் சொல்லியிருக்கோம். ஆதாரபூர்வமான விளக்கத்தை சொல்லியிருக்கோம். ஆ வருவார். வணக்கம். எல்லாருமே வந்து பிறந்தது வந்து ஒவ்வொரு காரணத்துக்காண்டி பிறந்திருப்போம்னு நம்ம நம்புவோம். ஆனால் நாங்கள் எல்லோரும் இந்த படத்தில் இருக்க எல்லாருமே தேசிய தலைவருக்கு உருவாக்கணும்னு தான் பிறந்திருக்கோம்னு எங்களுக்கு வரமா இருக்கும்னு எங்களுக்கு வந்து இது பெரிய பாக்கியம். இதில் என்ன ஒரு பெரிய விஷயம்னா எனக்கு வந்து பஷீர் சார் தான். பஷீர் சார் கூட ஒரு 10 வருஷம் ஆச்சு. நான் எதுக்கு பஷீர் சார் கூட வந்து சேர்ந்தோமோ வச்சோமோன்றலாம் எனக்கு தெரியல. ஆனால் நாங்கள் இந்த தேவர் வரலாறை உருவாக்க தான் வந்து சேர்ந்துருக்கோன்றது எங்கள் பிறவி பலன் நாங்கள் உணர்ந்துட்டோம். ஏன்னா பஷீர் சார் முதல் நீங்கள் அவரோட கெட்டப்லாம் பார்த்துருப்பீங்க. ரொம்ப ஸ்டைலிஷாக இருப்பார், ரொம்ப மாடர்னாக இருப்பார். அவர் வச்சு ஒரு படம் பண்ணணும், நான் ஒரு தயாரிப்பாளர் என்னை ஆக்கணும்னு ஆசைப்பட்ட அவரே தான். அவரை வச்சு ஒரு படம் பண்ணணும்னு தான் நிறைய நான் நினச்சிக்கிட்டே இருக்கும் பொழுது அவருக்குள்ளே நான் எனக்கு ஒரு தலைவர் தெரிஞ்சார். அவர் கூட ஒரு மெஜஸ்டிக் இருந்துச்சு. அது யார் எந்த ஒரு நல்ல மெஜஸ்டிக்கான தலைவர் அவருக்குள்ள தெரியாது தேடிட்டே இருந்தேன். அது கடைசியில் பார்த்தா நம்ம நான் வணங்குற முத்துராமலிங்க தேவராக இருப்பார்னு நான் நினைக்கவே இல்லை. அந்த அவர் முத்துராமலிங்க தேவர அந்த உருவம் எனக்கு மனசுக்குள்ள உண்மையிலே அது வந்து ஒரு தெய்வீக சக்தியாக அவர் போகும்போது வரும்போது நான் பார்க்கும்போது தேவர் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருந்தார். சரி அப்போ தான் நான் இந்த இதை சொல்லி அவர்கிட்ட சொல்லி போட்டு பார்ப்போன்னு போய் ஒரு சொன்னேன்.
அதாவது நடிக்க தெரிஞ்சவங்க இந்த கதாபாத்திரத்தை பண்ணவே முடியாது. ஏன்னா எம்ஜிஆர் மேலே நடிகர் கிடையாது, சிவாஜி நடிகர் திலகத்துக்கு மேலே நடிகர் கிடையாது, ஏவிஎன் மேலே ப்ரொடக்ஷன் கம்பெனி கிடையாது. இது நடிக்க தெரிஞ்ச கடைசியாக ராஜேஸ்வரிக்கும் அண்ணன் சொன்ன மாதிரி நாவலர் ஒரு காளிமுத்தன் பையன் வரைக்கும் இந்த படத்தை ட்ரை பண்ணிட்டாங்க. ஏன் யாருமே பண்ண முடியல, அவர் அரசியல் சித்தர், அவரை யாருமே கமர்ஷியலாக கையாள முடியாது. இது சினிமான்றது உங்களுக்கு தெரியும், நீங்கள் ஒரு இது வந்து கமர்ஷியல் இண்டஸ்ட்ரி, இந்த இண்டஸ்ட்ரியால் தேவரை கைப்பற்ற முடியாது. இதை கைப்பற்றுறது கடும் தவம், கடும் ஒரு ஒரு உண்மைத்தன்மை, ஒரு பக்தி இருந்தால் மட்டும்தான் இந்த படத்தை தொட முடியும், நகர்த்த கூட முடியும். எங்களுக்கே ஒரு கஷ்டமும் சோதனையும் வருதுன்னா நாங்கள் நகர்த்தும் போது எங்களுக்குள்ளே ஒரு சின்ன சின்ன ஒரு தடுமாற்றங்கள் தவறுகள் இருந்தால் நாங்கள் திருத்துவோம். ஐயோ ஓடி போய் வணங்குவோம் அவரை, நான் இன்றைக்கி ஏன் இது நகரலை. ஆனால் அவருக்கு அதுக்கு விடை கொடுத்து எங்களை நகர்த்துவார். இதுக்கெல்லாம் மெயின் காரணம் பஷீர் சாரோட உருவம். உருவம் அதாவது சொன்ன எதற்கும் துணிந்தவர் தான் இந்த கதாபாத்திரம். நடிக்க தெரிஞ்சவங்களாம் பண்ண முடியும், எதற்கும் துணிந்தவர் பஷீர் சார், எதற்கும் துணிந்தவர் எனக்கு நல்லா தெரியும். சினிமாவில் அவருக்கு தனி பவர் இருந்துச்சு எல்லாத்தையும். கொரோனா டயத்துக்குள்ள கூட ஒன்று பார்த்தீங்கன்னா சினிமாவில் அத்தனை டெக்னீஷியன் பத்திரிகையாளர்கள் எல்லாருக்கும் தனித்தனியாக பணம் கொடுத்து உதவிடாரு. தெரிஞ்சவங்க வீட்டுக்குலாம் போய் அரிசி வாங்கி கொடுத்தாரு. அப்படி அவரை பார்க்கும்போது அவருக்கு இந்த தேவர் வேடம் பொருத்தமாக இருக்கும். ஒரு மனிதனை நம்ம தேர்ந்தெடுத்தாலும் கரெக்டான மனிதனை தான் தேர்ந்தெடுக்கணும். தேவர் வேடத்துக்கு யாரை வேணால் தேர்ந்தெடுத்து நடிக்க வச்சிட முடியாது. அப்படி தேர்க்கும்போது அதுலேயும் தேவரா வந்து குலத்தோரில் கூட ஒருத்தர் நடிக்க முடியாது. ஏன்னா பல பிரிவுகள் பல குழப்பங்கள் வரும். வேறு யார் எந்த அப்போ அங்கே யார் வந்து அதுக்கு பொருந்துவான்னு பார்த்தா ஒரு இஸ்லாமியன். தேவருக்கு வந்து ஒரு இஸ்லாமியர் தான் பொருந்தணுன்றது அது மிகப்பெரிய வரம். அந்த இஸ்லாமியர் வந்து ஒரு அதாவது பின்னால் வந்து நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டனா இஸ்லாமிய தாய்ப்பால் குடிச்சிருக்காரு. அந்த இஸ்லாமியோட சொந்தம், அதாவது மத நல்லிணக்கத்து பெரிய நாயகர், சமூக நல்லிணக்க நாயகர் தேவர். மீனாட்சியம்மன் கோயிலில் ஆலய பிரவேசம் அன்றைக்கி அரிஜின மக்களுக்கு பண்ணி வச்சவர். பல சாதனைகள் தேவருக்கு இருக்குது. இதை வந்து யாரும் படிக்காதனால தேவரை பற்றி நிறையா பேருக்கு தெரியல. அவரை சாதிய தமிழ தலைவரை கட்டமைச்சு வச்சுருந்தாங்க. அவரை ஒரு தேசிய தலைவராக உருவாக்கணுன்றது தான் எங்களோட ஆசை. அதில் அந்த அது அதுக்கு வந்து எங்களுக்கு நவமணி அண்ணன், நவமணி அண்ணன் வந்து கூட வந்து பலமாக வந்து இந்த படத்தில் ஆவணங்கள், ஏன்னா தேசிய தேவரை பண்ண முடியாது காரணம் நிறைய ஆவணங்கள் இருக்கா, கரெக்டாக நம்ம பண்ணிடுவோமா. அப்போ நவமணி அண்ணன் வந்து எங்களுக்கு கூட எல்லாமே இருந்து எங்களுக்கு எல்லாமே இந்த படத்தை வந்து நகர்த்தினதுலேருந்தே அவர் தான் என் நண்பன் பரவி சதீஷ் எல்லாருமே நகர்ந்து எங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு காட்ஃபாதர்னால் அது பஷீர் சார் தான். அவரோட பொறுமை, அவரோட அமைதி, அவரோட தன்னடக்கம் இந்த பிறந்தநாளில் வந்து 100 பிறந்தநாள் அவர் காணுவார். ஏன்னா அந்தளவுக்கு அவர் ஒரு வெற்றிகள் இன்றைக்கி நிற்கும் சினிமாலையும் சரி எல்லாத்தையும் சரி. இன்றைக்கி எங்களுக்கு வந்து எங்களை வாழ்த்துருக்கேன். எங்கள் அண்ணன் மூத்தவர் வந்திருக்காரு, முன்னாள் ஐபிஎஸ். இதெல்லாம் வந்து எங்களுக்கு அண்ணன் பூபதி ராஜா, அண்ணன் இன்னொரு பூபதி ராஜா, எல்லாருமே எங்களுக்கு கண்டி வந்திருக்காங்க. எங்களுக்கு பெரிய பெருமை. இது எல்லா பெருமையும் எங்களுக்கு தேடி தந்தது பஷீர் சார் தான், ஜெயம் பஷீர் சார் தான். அவர் இல்லாட்டி இன்றைக்கி இந்த இடத்துல நாங்கள் உட்காந்துருக்க மாட்டோம். இந்த தேசிய தலைவரும் நாங்கள் உட்காந்துருக்க மாட்டோம். பஷீர் சாருக்கு நாங்கள் கோடி நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். இந்த படம் வெளியே வரப்போகுது. உங்கள் பத்திரிகையாளர்கள் தான் இன்றைக்கி வந்து எல்லா சினிமாவுக்கும் சப்போர்ட்டு. இந்த படத்துக்கு பெரிய சப்போர்ட் பத்திரிகையாளர் கொடுப்பீங்கன்னு நம்புகிறோம். உங்கள் பத்திரிகையாளர்கள் கையில் இந்த படத்தை சமர்ப்பிப்போம். மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது எப்படி வரலாறு எல்லாம் படிக்க மாட்டாங்க, ஆனால் தேவர் வரலாறை பார்த்து தெரிஞ்சுக்குவாங்கன்ற நம்பிக்கையில் இவ்வளோ சோதனையில் தாண்டி இந்த படத்தை முடிச்சிருக்கோம். இவங்க பத்திரிகையாளர் முதல் பத்திரிகையாளர் ஆதரவு தேவை. இது மக்களை போய் நல்லபடியாக சேரணும். பஷீர் சாருக்கு நான் கோடார கோடி நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.